வணக்கம். புதுவையில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுவை சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. காங்கிரஸ் திமுக வெளிநடப்பு. புதிய சட்டசபைக்கு ஒப்புதல் தராவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன். சபாநாயகர் செல்வம் தகவல். சிறந்த தலைவராக திகழ்ந்தவர் ப. கண்ணன். இரங்கல் தீர்மானத்தின் போது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் புகழாரம். சட்டசபைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் புதிய கார் வழங்க வேண்டும் என கோரிக்கை. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். முதலமைச்சர் காலில் விழுந்து கோரிக்கை மனு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இடைக்கால பட்ஜெட்டை பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். மேலும் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யாததை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். 15வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டம் இன்று காலை 9:45 மணிக்கு துவங்கியதும் திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கைகளை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். பேரவையில் முதலாவதாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன், வேளாண் விஞ்ஞானி எம். எஸ். சுவாமிநாதன், பங்காரு அடிகளார், கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையா, தமிழக முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பிபி, விஜயகாந்த் ஆகியோர் மறைவிற்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதத்திற்கு அரசின் செலவினங்களுக்காக 4,634,29,85,000 ரூபாய்க்கான இடைக்கால பட்ஜெட்டை பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதனை அலட்சியப்படுத்தி கோஷ்டி பூசல் காரணமாக முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை என்றும், குறைந்தபட்சம் 3 நாட்களாவது பேரவையை நடத்த கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதேபோல் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மற்றும் மத்திய நிதி கமிஷனில் மத்திய அரசு சேர்க்காததை கண்டித்தும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் 2024ஆம் ஆண்டு புதுச்சேரி குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒப்புதல் பெறுவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என சட்ட முன்வரைவை உள்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேரவையில் அனுமதி கோரி சட்ட முன்வரைவை அறிமுகப்படுத்தினார். இதன்பின் சட்ட முன்வரைவு பேரவையில் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட முன்வரைவு கொண்டு வந்ததற்கு என்ன காரணம்? சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாத தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என உறுதிமொழி கொடுக்க முடியுமா? பிற மாநிலங்களில் அனுமதி பெற முடியாத தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வந்துவிடும் என்ற ஆபத்து உள்ளது. மேலும் சட்ட முன்வரைவை விவாதிக்காமல் நிறைவேற்றப்பட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேரவையில் எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து அரசின் 5 மாத செலவினங்களுக்கு பேரவையில் ஒப்புதல் பெறப்பட்டு காலவரையின்றி பேரவையை ஒத்திவைத்து அறிவித்தார் சபாநாயகர் செல்வம். இளைஞர்களை சுத்தி எடுக்கக்கூடிய உரை வீச்சும் இளைஞர்களை சென்று கொடிகளை ஏற்றி அந்த பேரியகத்தை உருவாக்கியவர் என்றுடைய பாதிப்பு யாத்திரையை எப்படி பெயர் பெற்றதோ அதே போல கண்ணனுடைய யாத்திரை, பாத யாத்திரை காங்கிரஸ் பேரியகத்துக்கு மிகப்பெரிய உணவை நினைவுகளே. அவரோடு நாங்கள் பழகியிருக்கின்ற காலத்தில் பல இலக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பல இலக்குகளும் ஏற்பட்டிருக்கு. யாராருமே செலவு வச்சிருந்தீங்க. புதுச்சேரி அரசியல மிகப்பெரிய வரலாறு கொண்டாவதற்கு நீங்க செலவழிச்சு முதலமைச்சர் வந்து என் தலைவர்களோட செலவழிக்கல நான் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன நல்லா மிகப்பெரிய கடும் கோபத்தை உருவாகிச்சு. இருந்தாலும் நாங்கள் பெருசா காட்டிக்கல. வேற வாய்ப்பு கிடைக்கும் தான் சார் சொல்றேன். புதுவையில் சிறந்த தலைவராக திகழ்ந்தவர் முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன். சட்டசபையில் இரங்கல் தீர்மானத்தின் பொழுது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இதில் சபாநாயகர் திருக்குறள் வாசித்து ஆரம்பித்து வைத்தார். தொடர்ந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் முன்னாள் சபாநாயகரும் உள்துறை அமைச்சருமான ப. கண்ணன் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் கூறுகையில், காங்கிரஸ் கட்சியில் பல காலம் பணியாற்றி
சிறப்புமிக்க தலைவராக திகழ்ந்தார் என்றும், தொடர்ந்து மக்களால் மக்கள் தலைவர் என்று போற்றப்பட்ட கண்ணன் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து அரசு பணிகளை பெற்று தந்தவர் என்றும், இவர் மறைவு புதுவை மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பெரும் பாதிப்பு என்றும் தெரிவித்தார். அதாவது கல்லூரி படிப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். அவர் வந்து ஒரு காங்கிரஸுக்காக பல காலம் உழைத்த மனிதர். காங்கிரஸ் மூலம் பல பொறுப்புகளை வைத்தார், பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுத்தார். செல்வாக்கு மிக்க புதுச்சேரி தலைவர்கள் ஒருவராக திகழ்ந்தார். அவரது மறைவு நமது அனைத்து புதுச்சேரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகும். அவரது குடும்பத்தாருக்கும் அவரது தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய கட்சி சார்பாகவும் எங்களுடைய தொகுதி சார்பாகவும் ஆழ்ந்த ஏற்பட்டு ஏற்பட்டு தர நிர்வாகம் பேர் இல்லாமல் அன்றைக்கி இருந்த எங்களோட பெருமாள். அப்போ அவரை அந்த பெரிய ஆளுமை நாங்கள் பார்த்தோம். மிக பெரிய தலைவர்கள் கிடையாது. நாங்கள் எப்பயும் வர கிடையாது. நாங்கள் புதுச்சேரி வளர்ச்சிக்காக நீங்கள் எப்போ கூட இங்கேருந்து நடந்தே நீங்கள் சொல்லுவீங்க, செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பல இடத்துலையும் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. பலர் வந்து புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஆளுங்கட்சி ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் புதிய கார் வழங்காததால் இருசக்கர வாகனத்தில் வந்ததாக தெரிவித்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அங்காலன். இவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் புதிய கார்கள் வாங்கப்பட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டது. ஆனால் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரான அங்காலனுக்கு பழைய கார் வழங்கப்பட்டது. அந்த கார் தற்பொழுது பழுதடைந்து விட்டதால் புதிய கார் வழங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் மற்றும் சட்டப்பேரவை தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். ஆனால் அவருக்கு இதுவரை புதிய கார் வழங்கப்படவில்லை. இதனால் புதிய கார் வழங்கப்படாததை கண்டித்து இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்திற்கு அங்காலன் இருசக்கர வாகனத்தில் வந்தார். அப்போது அவரது பாதுகாவலர் இருசக்கர வாகனத்தை ஓட்ட பின்சீட்டில் அமர்ந்தபடி சட்டசபைக்கு வந்தார். மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில், தனக்கு வழங்கப்பட்ட பழைய கார் பழுதடைந்து விட்டது என்றும், அதை மாற்றித்தர பலமுறை கோரிக்கை விடுத்தும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். தற்போது கார் பழுதாகி உள்ளது என்றும், அதனால் இருசக்கர வாகனத்தில் வந்ததாகவும், உடனடியாக தனக்கு புதிய கார் வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அரசு கைவிட வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமி காலில் விழுந்து கோரிக்கை மனு வழங்கிய காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும், இல்லையென்றால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்றும், அதற்கு பதிலாக மழைநீர் திட்டத்தை அனைவரும் செயல்படுத்த வேண்டும் என்று காலில் விழுந்து கோரிக்கை மனு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார். புதிய சட்டசபை கட்டுவதற்கு தமிழிசை ஒப்புதல் தராவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த தலைமை செயலகத்துடன் கூடிய சட்டசபை மத்திய அரசின் முழு நிதியில் கட்ட அரசு முடிவு செய்தது. இதற்கான கோப்பு துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் பெற அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கோப்பை மத்திய அரசுக்கு அனுப்பாமல் கடந்த 5 மாதங்களாக நிலுவையில் வைத்திருப்பதாக சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கக்கூடாது, ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சில கேள்விகளை கேட்டுள்ளதாக தமிழிசை தெரிவித்தார். இதனையடுத்து சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார்.
2021 நான் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு காணொலி மூலம் நடைபெற்ற அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டின் போது புதிய தலைமை செயலகத்துடன் கூடிய சட்டப்பேரவை கட்டிடம் கட்ட வேண்டுமென வலியுறுத்தினேன் என்றார். முதலமைச்சர் ஆலோசனையின் பேரில் பிரதமர், பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்ததாகவும், 100% நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வைத்த கோரிக்கையை பிரதமர் தாயுள்ளத்தோடு ஏற்றார் என்றும் தெரிவித்த சபாநாயகர், இதன்பின் மத்திய உள்துறை அமைச்சகம் திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்க 2021 புதுச்சேரி அரசுக்கு கடிதம் அளித்ததாக விளக்கம் அளித்தார். பொதுப்பணித்துறை மூலம் சட்டசபை கட்ட 333.70 கோடி ரூபாய்க்கான பூர்வாங்க திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சமர்ப்பித்து சிறப்பு மத்திய நிதி உதவியை விடுவிக்க கோரியதாகவும், December 2021 மத்திய உள்துறை அமைச்சகம் சில விளக்கங்கள் கேட்டு அதன் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி புதுச்சேரி அரசை அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்த சபாநாயகர், இதனால் இந்தியாவின் சிறந்த நிறுவனம் மூலம் திட்ட அறிக்கை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டதாகவும், நொய்டாவை சேர்ந்த நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட கோப்பு உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கும் முன்பு துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக கடந்த அக்டோபரில் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் கையொப்பமிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக கோப்பு சரியாக தயாரிக்கவில்லை என்பது போன்ற விளக்கங்களை கேட்டு துறைக்கு திருப்பி அனுப்பியதாக விளக்கம் அளித்தார். உள்துறை அமைச்சகம் விளக்கம் கோரினால் தலைமை செயலருக்குத்தான் கோப்பை அனுப்பும் என்றும், மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பாமலேயே துணைநிலை ஆளுநர் விளக்கங்கள் கேட்கிறேன் என்ற பெயரில் கோப்பினை காலதாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினார். புதிய சட்டமன்றம் கட்டிடம் கட்டுவதற்கு அவர் தடையாக உள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார். 100% மானியம் வழங்க மத்திய அரசு தயாராக இருந்தும் காலதாமதப்படுத்தாமல் துணைநிலை ஆளுநர் இந்த கோப்பினை விரைந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன் என்றும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட 100+ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகம் அருகே இன்று 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் அரசியல் தலைமை குழு உறுப்பினருமான ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென அக்கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் களையாததால் குண்டு கட்டாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் ஜி ராமகிருஷ்ணன் உட்பட 100+ கைது செய்தனர். சாலை மறியல் போராட்டம் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மக்களை முன்னிட்டு தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், பாவலர்கள், கிராமிய கலைஞர்கள் பங்கேற்ற மொழி உணர்வு பேரணி நடைபெற்றது. ஆண்டுதோறும் பிப்ரவரி 21 அன்று உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ் மொழியின் அவசியத்தை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. தாய்மொழியாம் தமிழ் மொழியை பெருமைப்படுத்தும் வகையில், மக்களுக்கு தமிழ் மொழி ஈடுபாட்டை மேம்படுத்தும் வகையிலும் ராதி அறக்கட்டளை சார்பில் மொழி உணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணி சுதேசி பஞ்சாலை அருகில் தொடங்கி மறைமலை அருகில் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக ஆம்பூர் சாலை சந்திப்பில் நிறைவடைந்தது.
பேரணிக்கு ராதை அறக்கட்டளை நிறுவனர் தேவதாஸ் தலைமைத்தாங்க. இந்த பேரணியில் நாதஸ்வர தவில் இசையுடன் தமிழ்தாய் திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், ஔவையார், பாரதியார், பாரதிதாசன் ஆகியோர்களின் வேடமடைந்து நாடக கலைஞர்கள் அணிவகுத்து சென்றனர். மேலும் தமிழ் அறிஞர்கள் அணிவகுத்து செல்ல கோலாட்டம், பொய்க்கால் குதிரை, குச்சிக்கால் ஆட்டம், மாடு நடனம், மயில் நடனம், புள்ளி வேட ஆட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், பெரிய மேளம் தெருக்கூத்து கலைஞர்கள் பங்கேற்று தங்களது தமிழ் உணர்வுகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் தமிழ் மொழி ஏற்றத்திற்கு உரிமைக்காக பாடுபட்ட மறைந்த தமிழ் அறிஞர்களான வாணிதாசன், தமிழ் ஒளி, புதுவை சிவம், கம்பதாசன், சித்தன், திருமுடி சேதுராமன், சுந்தர சண்முகனார், சிவகண்ணப்பா, அரிய புத்திரனார், திருமுருகன், தங்கப்பா ஆகியோர்களின் உருவப்படமும் அலங்கரித்து எடுத்து செல்லப்பட்டது. நகரில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். விளையனூர் சட்டமன்ற தொகுதியில் சுல்தான்பேட்டை வளர்பிறை நகரில் விளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 26,53,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்ய நாராயணன் மற்றும் திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை மற்றும் பிஎல் டெஸ்ட் தான் பொது சேவை மையம் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு இலவச பல் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட சூசையப்பர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளை மற்றும் பிஎல் டெஸ்ட் தான் பொது சேவை மையம் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு இலவச பல் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிறுவனரும் மற்றும் தலைவரும் உழவர்கரை தொகுதி அதிமுக பிரமுகருமான முனைவர் அருள் செழியன் தலைமை தாங்கினார். பிஎல் தேஸ்தான் பொது சேவை மையத்தின் நிறுவனர் அருமை செல்வம் முன்னிலை வகித்தார். மேலும் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு பல் குறித்து பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக நடைபெற்றது. வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் உயர்த்தப்பட்ட நோயாளிப்பு படி மற்றும் நர்சிங் அலவன்ஸ் ஆகியவற்றை நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், அனைத்து பிரிவுகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சுகாதார சம்மேளன தலைவர் கீதா தலைமை தாங்கினார். துணை தலைவர்கள் விநாயகம், வெற்றிகோர தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் முனுசாமி, செயலாளர் ஜவஹர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்ட காரணத்தால் வயலில் பாய்ந்த பேருந்து 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து மணமேடு வழியாக கரையாம்பத்தூர் செல்லும் புதுச்சேரி அரசு பேருந்து பிற்பகல் 1:50 மணியளவில் விளையனூர், மங்கலம், செம்பியர்பாளையம் வழியாக ஏம்பலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்தை செம்பியர்பாளையம் ஓட்டுநர் பழனி ஓட்டிச் சென்றார்.
பேருந்தில் 20 பெண்கள் உட்பட 35-க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். பேருந்து வேகமாக சென்ற நிலையில் ஓட்டுநர் பழனிக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. அதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த வயலில் பாய்ந்து நின்றது. இதில் பேருந்தில் பயணம் செய்த தூக்கணாம்பாக்கம் கிருஷ்ணவேணி, ராஜேஸ்வரி, ஓட்டுநர் பழனி, நல்லாத்தூர் பத்மா, திலகம், சீதாலட்சுமி, சுகந்தி, மங்கலட்சுமி ஆகியோர் படுகாயமடைந்தனர். அவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு கரிகலாம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் 8 பேரும் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் செந்தில் கணேஷ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் கோலப் போட்டியில் பங்கேற்ற மகளிர்களுக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்களை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழா புதுவையின் 30 தொகுதிகளிலும் கடந்த ஒரு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாபெரும் கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் 300-க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டை இலை சின்னம் நமது வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி நமதே உட்பட பல்வேறு கோலங்களை வரைந்து அசத்தினர். இதனை மாநில செயலாளர் அன்பழகன் நிர்வாகிகளுடன் சென்று பார்வையிட்டு மகளிர்களை வெகுவாக பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து உப்பளம் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கி போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினார். காரைக்கால் மாவட்ட மாணவர்களுக்கு புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இலவச மடிகணினியை வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிகணினி வழங்கும் திட்டம் கடந்த வாரம் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு மடிகணினிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச மடிகணினியை புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட திருநள்ளாறு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அம்பகரத்தூர் திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 15 மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 3349 மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். அம்பகரத்தூர் திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மடிகணினி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரனை சந்தித்து தங்களுக்கு மடிகணினி வழங்கவில்லை என தெரிவித்த நிலையில் மாணவர்களை அழைத்து கொண்டு அமைச்சரிடம் மாணவர்களின் கோரிக்கையை எடுத்துரைத்தார். அப்போது அதற்கான கோப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இதற்காக ஒப்புதல் கிடைத்தவுடன் அனைவருக்கும் மடிகணினி வழங்க உள்ளதாக அமைச்சர் மாணவர்களிடம் தெரிவித்தார்.
அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற மாசி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பரிணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மாசி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் நடைபெற்ற மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்குடம் முடக்கு நன்னீராட்டு பெருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் திருமடத்தில் எழுந்தரில் உள்ள விநாயகர், பாலசித்தர், வள்ளி தெய்வானை உடனுறை, முருகப்பெருமான் ஆகிய கோவில்கள் புனரமைக்கப்பட்டு திருக்கூடம் முழக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 15ஆம் தேதி விநாயகர், பாலசித்தர், வள்ளி தெய்வானை உடனுறை, முருகப்பெருமான் வழிபாடு, இறை அனுமதி பெறுதல், மகா கணபதி வேள்வி, திருமகள் வேள்வி, கன்னிகா பூஜை மற்றும் கோபூஜை ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேள்வியில் பூரணாகுதி செலுத்தப்பட்டது. பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக முதல் கால வேள்வி வழிபாடும், இரண்டாம் மற்றும் மூன்றாம் கால யாக வேள்விகளும், நான்காம் மற்றும் ஐந்தாம் கால யாக வேள்விகளும் நடைபெற்றது. வேள்வியில் நெய் முதலான 108 புனித பொருட்கள் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மங்கள இசையுடன் ஆறாம் கால யாக வேள்விகள், மங்கள வாத்தியங்களுடன் புனித கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விமான கோபுர கலசங்கள் மற்றும் விநாயகர், பாலசித்தர், வள்ளி தெய்வானை உடனுறை, முருகப்பெருமான் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் திருக்கரங்களால் புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு சன்னிதானங்களைச் சேர்ந்த ஆதீனங்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட தமிழக பகுதிகளில் மட்டுமல்லாது புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விதமான எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காத வகையில் விழுப்புரம் ADSP கோவிந்தராஜ் தலைமையில் திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் மேற்பார்வையில் சுமார் 350 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் காலி பணியிடங்களை நிரப்பு என பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி பணியை புறக்கணித்து அலுவலக வாயிலில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகை பதிவேட்டில் கையொப்பமிட்டு அலுவலக வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வருவாய்த்துறையினரின் வாழ்வாதார கோரிக்கைகள் மீது ஆணைகள் பெறாத பட்சத்தில் வருகிற 27ஆம் தேதி முதலாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலக அனைத்து ஊழியர்களும் ஈடுபட்டனர். ஆண்டிப்பட்டி அருகே சண்முக சுந்தரபுரத்தில் அமைந்துள்ள 200 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ அங்கல பரமேஸ்வரி ஸ்ரீ இருளப்பசாமி கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சண்முகாபுரத்தில் 200 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி ஸ்ரீ இருளப்பசாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் குடம் அழைப்பு செய்யப்பட்டு வாஸ்து சாந்தி, பிரவேச பலி உள்ளிட்ட முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் அதிகாலை முதல் நடைபெற்று கோ பூஜை, விக்னேஸ்வர பூஜை உட்பட பல்வேறு சடங்குகள் நடைபெற்று பின்னர் பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பூஜிக்கப்பட்டது. பின்னர் யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடாகி
கோபுர கலசங்களுக்கு ஆச்சாரியார்களால் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது வானத்தில் கருடன்கள் வட்டமிட்டு ஆசி பொழிந்ததால் பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு வழிபட்டனர். பின்னர் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களான ஸ்ரீ எங்கம்மாள், ஸ்ரீ கருப்பசாமி கோவில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்று மூலவர்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை சண்முக சுந்தரம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். முறையாக குடிநீர் வழங்க கோரியும் 4 ஆண்டுகளாக பற்றாக்குறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்தும் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் உண்ணாவிரத போராட்டம். பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைகுண்டு மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றியம் கண்டமனூர் ஊராட்சியில் உள்ள 12 வார்டுகளில் 10,000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். கண்டமனூர் ஊராட்சியில் கண்டமனூர் ஆத்துக்காடு 7,000 பண்ணை, புது ராமச்சந்திரபுரம் ஆகிய கிராமங்களில் கடந்த 4 ஆண்டுகளாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும், 15 நாட்களுக்கு ஒரு முறையே விநியோகிக்கப்படும் குடிநீர் போதுமான அளவு விநியோகிக்கப்படாமல் பற்றாக்குறையாக விநியோகிக்கப்படுகிறது என்றும் புகார் கூறப்படுகிறது. மேலும் கிராமத்தில் மகளிர் சுகாதார வளாகம், கழிவுநீர் வாய்க்கால், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதி செய்து தர வேண்டும், தினமும் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை பல ஆண்டுகளாக கிராம மக்கள் வலியுறுத்தியும் செய்து தரப்படவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். குடிநீர் பற்றாக்குறையை கண்டமனூர் ஊராட்சி நிர்வாகம் சரி செய்ய முடியாததால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 36 லட்சம் ரூபாய் செலவில் 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி கட்டப்பட்டது. அந்த மேல்நிலை தொட்டி பணிகளும் சரிவர கட்டப்படாமல் சோதனை ஓட்டத்தின் போது தண்ணீர் கசிந்ததால் தற்போது வரை அது பயன்பாட்டிற்கு வராததால் கண்டனூர் ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு தொடர்கிறது. இதுகுறித்து கிராம மக்கள், ஊராட்சி நிர்வாகம், முதல் கடமலைகுண்டு மயிலாடும்பாறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சியர் வரை பலமுறை புகார் அளித்தும் கடந்த 4 ஆண்டுகளாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதையடுத்து இன்று கிராம மக்கள் கண்டமனூர் வருசநாடு சாலை ஓரத்தில் காலி குடங்களுடன் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குடிநீர் முறையாக விநியோகிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அடுத்தடுத்து போராட்டங்களை தொடர்வோம் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள ஒன்றிய குழு கூட்ட அறையில் ஒன்றிய குழு கவுன்சிலர்களுக்கான ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் கஸ்தூரி சுப்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் வேலைகள் மற்றும் செய்யப்பட வேண்டிய வேலைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் 21 தீர்மானங்கள் ஒன்றிய கவுன்சிலர்களின் ஒருமித்த கருத்தோடு நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ஜவஹர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துகிருஷ்ண ராஜா மற்றும் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள், பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டி
அருகே ஸ்ரீரங்கபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம் சார்பாக செயல் வீரர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஸ்ரீரங்கபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம் சார்பாக செயல் வீரர்கள் அறிமுக கூட்டம் தேனி மாவட்ட செயலாளர் வீரமணி தலைமையிலும், தேனி மாவட்ட இளைஞரணி செயலாளர்கள் வினோத்குமார், தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில தலைவர் எல்டிஆர் இளைய கட்டபொம்மன் மற்றும் மாநில செயலாளர் செல்லபாண்டி ஆகியோருக்கு மேலதாளம் முழங்க தேவராட்டம் ஆடியபடி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த செயல் வீரர்கள் அறிமுக கூட்டத்தில் இயக்கத்தின் இளைஞர்கள் கண்டிப்பாக கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்க நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீரங்கபுரம் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எந்த ஒரு நானும் உங்கள் ரத்தம் தான், நானும் உங்கள் சொந்தம் தான். மூன்று தலைமுறைக்கும் மீண்டும் வாக்கு சீட்டு முறை கொண்டு வர வேண்டும் என கோரி கருத்துரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் ஆணையம் மற்றும் ஒன்றிய அரசு சார்பில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தி கருத்துரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் தலைவர் தமிழரசன் தலைமையில் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் தங்களது கோரிக்கை மனுவினை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வழங்கினர். மனுவை பெற்றுக் கொண்டவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கோவில்பட்டி அருகே நிலக்கரியிலோடு ஏற்றி வந்த டாரஸ் லாரி தடுப்பு சுவரில் மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் லாரி தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து நாசமானது. தூத்துக்குடியில் இருந்து சிவகாசி பேப்பர் மில்லுக்கு நிலக்கரியிலோடு ஏற்றிக்கொண்டு டாரஸ் லாரி ஒன்று நேற்றிரவு புறப்பட்டு சென்றது. லாரியை எப்போதும் வென்றான் அருகேயுள்ள மஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த கற்பகராஜா என்பவர் ஓட்டி சென்றார். கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளம் பகுதியில் லாரி சென்று கொண்டிருந்த போது திடீரென எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் வேகமாக மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் முன்பக்கம் துண்டாகியது. மேலும் லாரியின் டீசல் டேங்கில் தீப்பொறி ஏற்பட்டு மலமளவென தீ லாரியின் பிற பகுதிகளுக்கும் பரவி லாரி முழுவதும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. பலத்த சத்தம் கேட்டு வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த அப்பகுதி மக்கள் வெளியே வந்து பார்த்தபோது சாலையின் நடுவில் லாரி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டு காவல்துறையினருக்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். லாரி ஓட்டுநர் கற்பகராஜா, கிளீனர் ஆழ்வார், திருநகரியை சேர்ந்த முருகேசன் ஆகியோர் லாரியின் கண்ணாடியை உடைத்து கீழே குதித்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கோவில்பட்டி தீயணைப்பு நிலைய அலுவலர் சுந்தரராஜன், காவல் உதவி ஆய்வாளர் பார்த்திபன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து எட்டயபுரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை வேறு பாதைக்கு திருப்பிவிட்டனர். தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரமாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் லாரி முற்றிலும் எரிந்து சாம்பலானது. விபத்து காரணமாக கோவில்பட்டி எட்டயபுரம் நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு வாசல் நிலைய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உளுந்தூர்பேட்டையில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வில் இளைஞர்கள் வாக்குவாதம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி பகுதியில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யும் பணி கடந்த சில மாதங்கள் முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ரவுண்டானா அருகில்
அஜிஸ் நகர் பகுதியில் 1000+ மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் விளையாட்டு மைதானம் உள்ளது. அதனை பேருந்து நிலையம் அமைக்கலாமா என அதிகாரிகள் ஆய்வு செய்த போது, அஜிஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த 100+ மேற்பட்ட இளைஞர்கள், பொதுமக்கள் விளையாட்டு மைதானம் உள்ள இடத்தில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, ஏற்கனவே அஜிஸ் நகர் பகுதியிலிருந்து 10 சிறப்பு காவல் படைக்கு இடம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில், தற்போது மீண்டும் 100+ இளைஞர்கள் தினமும் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடும் மைதானத்தை பேருந்து நிலையமாக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அதிகாரியிடம் வாக்குவாதம் செய்தனர். பின்னர் அதிகாரிகள் ஆய்வு பணி செய்யாமல் திரும்பி சென்றனர். இதனால் அங்கு சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. அப்படியே ஓட்டுகிற இடத்த நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் போய்ட்டே வந்து ஷட் பண்ண பண்ணுறதுனால வந்து இந்த இடம் கொடுத்தாங்க. உளுந்தூர்பேட்டை அருகே வேகத்தடை அமைத்ததில் வெள்ளைக்கோடு போடாததாலும் மின் விளக்குகள் எரியாததாலும் தொடர் விபத்துகள் ஏற்படுவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே காட்டு நெமிலி கிராமத்தில் தொடர்ந்து சாலை விபத்துகள் அதிகம் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படுவதாகவும், அங்கு அமைக்கப்பட்டுள்ள வேகத்தடையில் வெள்ளைக்கோடு போடாமலும் மின் விளக்குகள் எரியாமலும் தொடர்ந்து இருந்து வருவதால் அப்பகுதியில் செல்லும் 2 மற்றும் 4 வாகனங்கள் அதிவேகமாக செல்லும் போது வேகத்தடை இருப்பது தெரியாமல் விபத்தில் சிக்கி உயிர் சேதம் ஏற்படும் அபாய நிலை தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், காவல்துறை உள்ளிட்டவைகளுக்கு பலமுறை தகவல் கொடுத்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென சாலையின் குறுக்கே பேரிகார்டுகளை எடுத்து வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர், கிராம நிர்வாக அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர்கள் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வேகத்தடையில் வெள்ளைக்கோடு அடித்தும் மின் விளக்குகள் சரி செய்தும் கொடுத்து விடுகிறோம் என ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதன் பிறகு காவல்துறையினர் அங்கு தடுப்புக்கு வைத்திருந்த பேரிகார்டுகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுவை சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. காங்கிரஸ் திமுக வெளிநடப்பு. புதிய சட்டசபைக்கு ஒப்புதல் தராவிட்டால் மத்திய உள்துறையிடம் புகார் செய்வேன், சபாநாயகர் செல்வம் தகவல். சிறந்த தலைவராக திகழ்ந்தவர் ப. கண்ணன். இரங்கல் தீர்மானத்தின் போது காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் புகழாரம். சட்டசபைக்கு 2 வாகனத்தில் வந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் புதிய கார் வழங்க வேண்டும் என கோரிக்கை. கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும், முதலமைச்சர் காலில் விழுந்து கோரிக்கை மனு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.